நாம் தற்போது நாட்டு மருத்துவத்தில் காண்பிருப்பது சக்கரை நோய் வந்தால் அதை எப்படி குணப்படுத்துவது என்பதை பற்றித்தான். சக்கரை நோய் உள்ளவர்கள் தினமும் பாகற்காய் சூப்பு வைத்து சாப்பிட்டு வந்தால் நாளடைவில் சக்கரை வியாதி இருந்த இடமே தெரியாமல் போய்விடும். அத்திப்பழத்தின் விதைகளை தனியே எடுத்து உலர்த்தி தூள் செய்து வைத்து கொண்டு வேலைக்கு 6 ஸ்பூன் வீதம் எடுத்து தேன் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் சிறுநீரில் உள்ள சர்க்கரை படிப்படியாக குறைந்துவிடும். அச்சி மரத்தின் பாலை கொண்டு வந்து அதில் சிறிது வெண்ணெயையும் கலந்து குழைச்சி சாப்பிடவும். சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த இது ஒரு அருமையான மருந்து. நாவல் கொட்டையை சேகரித்து நன்றாய் காய வைத்து தூளாக இடித்து வைத்துக் கொண்டு காலை மாலை வெறுவயிற்றில் ஒரு சிட்டிங் அளவு பொடியை வெந்நீரில் சாப்பிட்டு வர சிறுநீரில் உள்ள சர்க்கரை குறைந்து நல்ல பயனை தரும். கொய்யாப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அதில் உள்ள இரும்பு சத்து ஈரல் நோய்களையும் சர்க்கரை நோய்களையும் முற்றிலுமாக குணப்படுத்திவிடும். சிறு குறிஞ்சான் இலையை நெய்யில் காய வைத்து இடித்து சலித்து வைத்துக் கொண்டு நெய்யில் குழப்பி சாப்பிட்டு வந்தால் சிறுநீரில் உள்ள சர்க்கரை வியாதி முற்றிலுமாக குணமடைந்து நல்ல பயனையும் உடல் ஆரோக்கியத்தையும் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இதே மாதிரி வீடியோ மறுபடியும் உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க. வணக்கம்.